Hi students, இன்னைக்கு வந்து நம்ம trigonometric ratios for the angles 15 degree, 75 degree, 22 and half degree and 67 half degree பார்க்கலாம். இது ஆக்சுவலா வந்து பிளஸ் டூல இருக்கிற சார். அது 15 வந்து 45 மினஸ் 30 போடலாம் போட்டு செய்வாங்க பார்த்தீங்க. நம்ம 10th லெவல்ல எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறது? 10th லெவல்ல tan 15 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எளிய மெத்தட் தான் பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். நான் ஒரு ரைட் ஆங்கிள் தான் எடுத்திருக்கேன். அந்த ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் 30, ஒரு ஆங்கிள் 60, ஒரு ஆங்கிள் 90, அதான் ரைட் ஆங்கிள் மேலே எடுத்துருக்கேன். அதில் ஏபி பார்த்தீங்களா, அதை 1 எடுத்துக்கிட்டேன். ஐ ஹவ் டேக்கன் ஏபிஎஸ் 1. நவ் வாட் இஸ் டேன் 60 ஃபார்முலா? ஏசி பை ஏபி. அப்போ வாட் இஸ் டேன் 60? அதில் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம். அப்போ ஆப்போசிட்னு தெரியாது நமக்கு. ஏசி ஏற்கனவே கீழே 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 1. அப்போ ஏசி ஈக்குவல் டு ரூட் 3. அப்போ ஏசி ரூட் 3 வந்துருச்சு. ஒன் சைட் வேறு கோயிங் டு ஃபைண்ட் பிசி. அதனால பண்ணலாம், பித்தாரஸ் தேரம் பண்ணலாம், அதில் சைன் தேரம் பண்ணலாம். பித்தாரஸ் தேரம் பண்ணீங்கன்னா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் பிளஸ் தி ஸ்கொயர். வாட் இஸ் தி ஸ்கொயர்? 3. வாட் இஸ் தி ஸ்கொயர்? 1. வாட் இஸ் 3 பிளஸ் 1? 4. வாட் இஸ் ரூட் ஆஃப் 4? 2. அப்படியே வந்துடும். அதில் சைன் 60 போட்டு கூட போடலாம். வாட் இஸ் சைன் 60? ஆப்போசிட் ஏசி பை ஹைபோடனஸ். வாட் இஸ் சைன் 60 ரூட் 3 போட்டு கட் பண்ணீங்கன்னா பிசி ரூட் 2 வந்துடும் பார்த்தீங்க. நவ் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் த 3 சைட்ஸ். சப்போஸ் ஏபி ஈக்குவல் டு 1, தென் அதர் டூ சைட்ஸ் ஆர் ரூட் 3 அண்ட் 2. இப்போ பாருங்க, ஐ அம் கோயிங் டு டிரா எ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் சி. லெட் த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் சி மீட் ஏசி ஏபி அட் டி. இந்த சி யோட ஆங்கிள் பைசெக்டர் வந்து ஏபி வந்து டியில டியில கட் பண்ணனும் வெச்சீங்க. டியில கட் பண்ணீங்கனா ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஏடி. இப்போ நீங்க ஏடி தெரிஞ்சு வச்சீங்களே, இது வந்து ஆங்கிள் பைசெக்டர். அப்ப இந்த ஆங்கிள் 15 பாத்தீங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சப்போஸ் ஐ நோ ஏடி, ஏடி தெரிஞ்சதுனா ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த டான் 15. என்னால ஈஸியா டான் 15 வந்து வழி பார்க்க முடியும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து வாட் இஸ் குபிட் தேரம் சிடி தி டான் பஸ் ஆஃப் சி, தட் இஸ் சிடி டிவைட்ஸ் ஏபி இன் தி ரேஷியோ, தட் இஸ் ஏடி பை பிடி இஸ் ஈக்குவல் டு சிஏ பை சிபி. ஏடி பை டிபி ஈக்குவல் டு சிஏ பை சிபி. வாட் இஸ் ஏடி? தெரியாது. வாட் இஸ் பிடி? தெரியாது. வாட் இஸ் ஏசி? ரூட் 3. வாட் இஸ் சிபி? 2. தப்போ ஏடி பை பிடி ஈக்குவல் ரூட் 3 பை 2. அப்போ ஏடி காண்ட் ஈக்குவல் 3. ஏடி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ரூட் 3. ஏடி வந்து ரூட் 3 பார்ட்ஸ், ரூட் 3 பங்கு. பிடின்றது 2 பார்ட்ஸ், 2 பங்கு. அதுதான் அங்கே டேக்கன் அஸ் ரூட் 3 கே அண்ட் 2 கே. நவ் வி நோ தட் ஏடி பிளஸ் பிடி ஈக்குவல் ஏபி, தட் இஸ் ஈக்குவல் 1. தப்போ ஏடி பிளஸ் பிடி ஈக்குவல் 1, தட் மீன்ஸ் ரூட் 3 கே பிளஸ் 2 கே ஈக்குவல் 1. டேக் கே இஸ் காமன், யூ வில் கெட் ரூட் 3 பிளஸ் 2 ஈக்குவல் 1. தப்போ கே ஈக்குவல் 1 பை 2 பிளஸ் ரூட் 3 மல்டிப்ளை. தப்போ ஏடி கே ஈக்குவல் 1 பை 2 பிளஸ் ரூட் 3. வாட் இஸ் ஏடி? AD equal to root 3 K. Substitute K equal to 1 by 2 root 3. Therefore AD will become root 3 by 2 plus root 3. Once again multiply the numerator denominator by the conjugate of denominator. That is 2 minus root 3. அதாவது கீழே பார்த்தீங்க 2 பிளஸ் ரூட் 3. அதாவது கான்ஜுகேட்டல மேலங்களை மட்டும் பண்ணுங்க. மல்டிப்ளை த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை த கான்ஜுகேட் ஆஃப் த டினாமினேட்டர். ரூட் 3 பை 2 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் ரூட் 3 பை 2 பிளஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3 பை 2 மைனஸ் ரூட் 3. இது வில் பிகம் ரூட் 3 பை ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி. வாட் இஸ் ஏ ஸ்கொயர்? 4. வாட் இஸ் பி ஸ்கொயர்? ரூட் 3 ஸ்கொயர் ரூட் 3. வாட் இஸ் 4 மைனஸ் 3? 1. ஃபுல்லாக அந்த ஒன்று போயிட பார்த்துக்கீங்க. அப்போ ரூட் 3 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3. தேர்ஃபோர் டேன் 15 ஈக்குவல் டு வாட் இஸ் டேன் 15? தென் 15 டிகிரி பார்த்தீங்க. வாட் இஸ் டேன் 15? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். வாட் இஸ் ஆப்போசிட் சைட்? ஏடி பை வாட் இஸ் அட்ஜசன்ட் சைட்? ஏசி. தேர்ஃபோர் ஏடி பை ஏசி. வாட் இஸ் ஏடி? வி நோ தட் AD equal root 3 into 2 minus root 3 by what is AC? Root 3. Cut பண்ணேனா 2 minus root 3. உங்களுக்கு 11th வந்து இப்படி வரும் பாத்தீங்க, இது வந்து root 3 minus 1 by root 3 plus 1. ரெண்டும் ஒண்ணுதான் பாத்தீங்க. மேலே root 3 minus 1 கால்குலேட் பண்ணீங்கனா you will get the same answer, 2 minus root 3. இதான் 10th லெவல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து இதோட சைன் ஃபுல்லி பார்க்கலாமா? ஒரு பிரச்சனை இல்ல. BC மட்டும் இந்த CD மட்டும் தெரிஞ்சா போதும் பாத்தீங்க. இது நமக்கு என்ன தெரியும்? What is this? Root 3 by ரூட் 3 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3. 2 பிளஸ் ரூட் 3 சார், 2 மைனஸ் ரூட் 3. ரூட் 3 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3, இது ரூட் 3. இட் இட் ஷுட் பி நோட் டு அஸ் அகேன் பண்ணலாம். பை யூசிங் த பித்தாரஸ் தேரம் வீ கேன் ஃபைண்ட் ஈஸிலி சிடி. சிடி தெரிஞ்சுனா மூணு சைடுமே தெரிஞ்சு பார்த்தீங்க, வீ கேன் ஃபைண்ட் ஆல் ட்ரிகோனமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் 15. இஃப் யூ நோ த வேல்யூஸ் ஃபார் 15, யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த வேல்யூஸ் ஃபார் 75. 75 இஸ் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 15. தட் இஸ் இஃப் யூ நோ tan 15, automatically tan 15 equal to cot 75. If you know sin 15,
it is automatically equal to cos 75. If you know cos 15, it is automatically equal to sin 75. Similarly for secant, cosecant and cot. Very simple. இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.